தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கோயம்புத்தூரில் எட்டு சென்டிமீட்டர் திருநெல்வேலியில் ஏழு சென்டிமீட்டர் நீலகிரியில் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக தூண்டியில் முப்பத்தெட்டு புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக நாமக்கல்லில் ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகியுள்ளது வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளிப் பகுதிகளில் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் தென் தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளிப் பகுதிகளில் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் வட தமிழக கடலோரப் பகுதிகள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் முப்பத்தைந்து முதல் முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் முப்பது முதல் முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் மற்றும் மலைப்பகுதிகளில் பதினாறு முதல் இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது சென்னை மீனம்பாக்கத்தில் அதிகபட்சமாக முப்பத்தைந்து புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸும் நுங்கம்பாக்கத்தில் முப்பத்தைந்து புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகியுள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது அடுத்த ஐந்து தினங்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டியும் ஒரு இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும் இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை அல்லது இரவு வேளையில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தாறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு முதல் இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் நாளை மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதிகளின் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகள் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இட இடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் தெற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் வடக்கந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் வேகத்திலும் வேகத்திலும் வீசக்கூடும் தெற்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் லட்சத்தீவ் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகள் கேரளா கர்நாடகா கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்